இன்றைய சவுதி அரேபிய செய்திகள். வந்தே பாரத் திட்டத்தில் தமிழகத்திற்கு சிறப்பு விமானம், அது பற்றிய கூடுதல் தகவல்களாவன. கொரோனா பாதிப்பால் உலக நாடுகள் அனைத்தும் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றன. குறிப்பாக உலகம் முழுவதும் பொருளாதார முடக்கம் ஏற்பட்டுள்ளது. நிலைமை சீரடைவதற்கு இன்னும் பல காலமாகலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சூழலில் வெளிநாடுகளில் வேலையிழந்து தவித்து வரும் இந்தியர்களை மீட்பதற்காக மத்திய அரசு வந்தே பாரத் என்ற திட்டத்தை தொடங்கி நடைமுறைப்படுத்தி வருகிறது. இதில் பல நேரங்களில் இதை நடைமுறைப்படுத்த முடியாமல் போனாலும் வாய்ப்பிருக்கும் பகுதிகளில் சிறிய அளவிலாவது இது செயல்படுத்தப்படுகிறது. அந்த அடிப்படையில் சவுதியில் தற்போது இந்தியாவிற்கு 8 விமான சேவைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதில் ஒரு விமான சேவையானது செப்டம்பர் மாதம் 2 தேதியில் சவுதி அரேபியா ரியாதிலிருந்து சென்னைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இண்டிகோ விமான சேவையின் மூலமாக இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம். டிக்கெட் தேவைப்படுபவர்கள் நேரடியாக இண்டிகோ டிராவல்ஸில் புக்கிங் செய்து கொள்ளலாம். ரியாதில் வசிக்கும் தமிழர்கள் டிராவல்ஸின் அட்ரஸ் தேவை என்றால் இந்த செய்தி தொகுப்பின் கீழ் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பெற்றுக் கொள்ளவும். வந்தே பாரத் திட்டத்தின் இந்த விமான சேவைக்கு தற்போது ஆன்லைனில் டிக்கெட் வழங்கப்படுகிறது. தேவையுடையவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். வெப்சைட் லிங்க் goindigo.in/flight-booking.html என்பதாகும். டிக்கெட்டின் விலை 1330 ரியால் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆன்லைனில் புக்கிங் செய்யும் போது எம்பசி ஐடி என்று கேட்கும். அதில் 1, 2, 3, 4, 5 அல்லது உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பரை டைப் செய்யுங்கள். இந்த விமானமானது 210 பயணிகள் பயணிக்கக்கூடிய வகையிலான விமானமாகும். இந்த செய்தியை தமிழர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து தேவையுடையவர்கள் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ள நீங்களும் உதவி செய்யுங்கள். சவுதி அரேபியாவில் 2000 அதிகமான தனியார் பள்ளிகள் கல்வி கட்டணத்தில் தள்ளுபடி. சவுதி அரேபியாவின் கல்வி அமைச்சர் ஹமாத் அல் ஷேக் கூறுகையில், 2000 மேற்பட்ட தனியார் பள்ளிகள் முதல் செமஸ்டர் அல்லது முழு கல்வி ஆண்டிற்கும் கல்வி கட்டணத்தில் சலுகைகளை வழங்கியுள்ளன. சில பள்ளிகள் முதல் செமஸ்டரில் மாணவர்கள் இலவசமாக கற்க அனுமதிக்கின்றது என்று அல் அரேபியா தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அவர் தெரிவித்தார். மீதமுள்ள பள்ளிகள் மாணவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கான கடமைகளை நிறைவேற்ற நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கல்வி அமைச்சகம் தனியார் பள்ளிகள் மேற்கொள்ளும் அவர்களின் இந்த சமூக பங்களிப்பை ஊக்குவிக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். தொலைவு வழி கல்வியை மீண்டும் தொடங்குவதை குறித்து வெளியிடப்பட்ட முடிவை பற்றி பேசிய அமைச்சர், இந்த முடிவு திறமையான அதிகாரிகளால் எடுக்கப்பட்டது என்றார். இது தொற்று பரவுதல் தடுப்பதை அடிப்படையாக கொண்டு பாதுகாப்பு, சுகாதாரம் ஆகியவற்றின் ஆபத்தை குறைக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டது என்றார். தொலைவழி கல்வியின் கால அளவீட்டை நீடிப்பது அல்லது குறைப்பது குறித்து மதிப்பிடுவதற்காக சிறந்த 2 பல்கலைக்கழக கல்விக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன என்றும், புதிய கல்வி ஆண்டின் தொடக்கத்திலிருந்து 5 வாரங்களில் அது பற்றிய முடிவு வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கூடுதலாக இந்த தொலைவழி கல்வி மற்றும் கல்வி முறையின் மாதிரிகளை உருவாக்க ஒரு பொதுக்குழுவும் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அல் ஷேக் அவர்கள் தெரிவித்தார். 100 டன் பேரிச்சம்பழங்களை சாம்பியாவுக்கு பரிசாக வழங்குகிறது KS ரிலீஃப். கிங் சல்மான் மனிதாபிமான உதவி மற்றும் நிவாரண மையமான KS ரிலீஃப் 100 டன் பேரிச்சம்பழங்களை சாம்பியாவுக்கு பரிசாக வழங்கியதாக சவுதி பத்திரிகை நிறுவனம் செய்தி வெளியிட்டிருந்தது. இந்த மையத்தின் சார்பாக சாம்பியாவிற்கான சவுதி தூதர் ஒசாமா கிரன்ஷி, சாம்பியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜோசப் மலாஞ்சிக்கு தலைநகர் ஜசாக்காவில் உள்ள அமைச்சகத்தின் தலைமையகத்தில் இந்த உதவிகளை கைமாறினார். மலாஞ்சி சவுதி மன்னர் சல்மான் மற்றும் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்ததோடு உதவி வழங்கிய KS ரிலீஃபுக்கும் நன்றி தெரிவித்தார். இந்த பரிசு உலகின் பல சகோதர நாடுகளில் வசிக்கும் தேவையுடைய குடும்பங்களை சென்றடைய வேண்டும் என்பதே அதன் பிரதான நோக்கமாகும். 2019 தொடங்கப்பட்டதிலிருந்து இந்த மையம் 144 உள்ளூர் மற்றும் சர்வதேச பங்காளர்களின் ஒத்துழைப்புடன் உலகம் முழுவதும் $4.5 பில்லியன் மதிப்புள்ள 1333 உதவி திட்டங்களை மேற்கொண்டுள்ளது. சமீபத்தில் KS ரிலீஃப் ஒரு அறிக்கையில், சவுதி நாட்டவர்களை அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் மூலமாக மட்டுமே தொண்டு மற்றும் நன்கொடைகளை வழங்குமாறு கேட்டுக்கொண்டது. இந்த நன்கொடைகளை பெற இந்த மையமானது ஒரு ஆன்லைன் போர்ட்டலை உருவாக்கியுள்ளது. இது donatekasrelief.org மூலமாகவோ அல்லது 5565 என்ற ஒரு எண்ணுக்கு ஒரு SMS செய்தியை அனுப்புவதன் மூலமாகவோ அவர்கள் விரும்பும் உதவிகளை அனுப்பலாம். மேலும் நன்கொடை வழங்க நினைப்பவர்கள் பேங்க் ஆஃப் சவுதி, பிரான்ஸ் பேங்க், அல் பிலாத் அல்லது அலின்மா பேங்க் மூலமாக பரிவர்த்தனைகளை செய்யலாம் என்றும் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அனைத்து நாடுகளிலிருந்தும் கனரக வாகனங்கள் சவுதி அரேபியாவுக்குள் நுழைய அனுமதி. சவுதி சுங்கத்துறை நில எல்லைகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எளிமையாக்கும் வகையில் அனைத்து நாடுகளிலிருந்தும் சவுதிக்கு வரும் கனரக லாரிகள் உள்நுழைய அனுமதிக்கப்படும் என்று சவுதி சுங்கத்துறை அறிவித்துள்ளது. இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தளர்த்துவது தொடர்பாக அரசியல் மற்றும் பாதுகாப்பு விவகாரங்கள் கவுன்சில் ஒப்புக்கொண்டதை அடுத்து இந்த உத்தரவை அமுல்படுத்துவதாக இந்த செய்தி தெரிவிக்கிறது. இந்த முடிவானது சவுதியிலிருந்து வெளியேறும் கனரக வாகனங்களுக்கு என்ன கட்டுப்பாடுகளை அந்தந்த நாடுகள் விதித்திருக்கிறதோ அதே போன்ற கட்டுப்பாட்டு விதிமுறைகள் பின்பற்ற வேண்டியது கட்டாயமாகும் என்றும் தெரிவித்திருக்கிறது. அல் பஹா மேம்பாட்டு திட்டங்களை நகராட்சி மற்றும் ஊரக விவகார அமைச்சர் மஜித் அல் ஹோக்கில் ஆய்வு செய்தார்.
அல்பஹா நகராட்சியால் மேற்கொள்ளப்பட்ட மேம்பாட்டு திட்டங்களின் பணிகளின் முன்னேற்றம் குறித்த நகராட்சி மற்றும் ஊரக விவகார அமைச்சர் மஜித் அல் ஹோக்கில் ஆய்வு செய்தார். அல் சக்ரான் பார்க் திட்டத்தை ஆய்வு செய்த அமைச்சர் அங்கு அவர் முடிக்கப்பட்ட கட்டிடங்களை பார்த்து மீதமுள்ள கட்டிடங்களையும் ஆய்வு செய்தார். அவர் ராகதான் பூங்காவில் சுற்றுப்பயணம் செய்து மொபைல் மற்றும் உணவு வாகனங்களின் அமைவிடத்தை பார்வையிட்டார். மேலும் பூங்காவிற்குள் வளர்ச்சியின் கட்டங்களை மதிப்பீடு செய்தார். அவர் இளவரசர் ஹூசாம் பூங்காவையும் பார்வையிட்டார் மற்றும் பூங்காவின் வசதிகள் அதன் வளர்ச்சியின் மீதுள்ள கட்டங்களை மதிப்பீடு செய்தார். நகரில் 46 கிலோமீட்டர் நீளமுள்ள ரிங் சாலையின் கட்டுமான பணிகளையும் அமைச்சர் அல் ஹோக்கில் ஆய்வு செய்தார். இந்த திட்டம் நாட்டின் மிக முக்கியமான வளர்ச்சி திட்டங்கள் ஒன்றாக கருதப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார். கொரோனா காலகட்டத்தில் இரத்த தான முகாம் நடத்திய TNDJ தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் TNDJ தனது 21வது இரத்த தான முகாமை கிங் அப்துல் அசீஸ் மருத்துவமனையின் ஒருங்கிணைப்புடன் சமீபத்தில் ஏற்பாடு செய்திருந்தது. இரத்த தானத்தினால் கொரோனா பரவுவதாக உலகில் எங்கும் அறிவிக்கப்படாத சூழலில் இரத்த நன்கொடையாளர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மருத்துவமனை நிர்வாகத்தால் செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. COVID-19 காரணமாக மக்கள் மருத்துவமனைக்கு வர தயங்குகிறார்கள் என்றாலும் நோயாளிகளின் உயிரை காப்பாற்றுவதற்காக இரத்த தான முகாம் நடத்த கோரி கிங் அப்துல் அசீஸ் மருத்துவமனையின் வேண்டுகோளை தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் ஏற்றது. COVID-19 காரணமாக மக்கள் வெளியே வர தயங்கும் ஒரு நேரத்தில் இரத்த தான முகாம் நடத்துவது மிகப்பெரிய சவாலாகும். இருப்பினும் ஜெத்தா TNDJ உறுப்பினர்கள் மருத்துவமனை குழுவுடன் முகாமை நடத்துவதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை குறித்து விவாதித்தனர். இதன் அடிப்படையில் சமூக இடைவெளியை பராமரிப்பதற்காக குருதி நன்கொடையாளர்களுக்கான ஒரு வழிமுறை மேற்கொள்ளப்பட்டது. இதனை அடுத்து TNDJ அத்தகைய நிபந்தனைகளுடன் இரத்த தான முகாமை நன்றாக நடத்தியது. இதன் அடிப்படையில் TNDJ பொதுமக்களை இரத்த தானம் செய்ய அழைத்திருந்தது. மேலும் தமிழ் சமூகத்தை சேர்ந்த பல தன்னார்வ நன்கொடையாளர்கள் இரத்த தானம் செய்தனர். ஒவ்வொரு நன்கொடையாளரும் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அளவு, ஹீமோகுளோபின் எண்ணிக்கை மற்றும் தொற்று நோய்களுக்கான ஸ்கிரீனிங் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். மருத்துவமனையின் சார்பாக ஆதில் முந்தாஷெரி அலி, அகமது இலியாஸ் மற்றும் அவரது குழுவினர் இதற்கான முழு ஏற்பாடுகளையும் செய்தனர். சுமார் 60 உறுப்பினர்கள் இரத்த தானம் செய்ய முன்வந்த போதிலும் அவர்களில் 51 நன்கொடையாளர்கள் 51 யூனிட் இரத்தத்தை வழங்கினர். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்பது மட்டுமல்ல, வாழ்வை தேடி வந்த இடத்திலும் பிற உயிர்களை வாழ வைக்கும் தமிழ் சமூகம் என்பது தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நடத்திய இந்த இரத்த தான முகாம் மூலம் மீண்டும் ஒருமுறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் இன்றைய கொரோனா பாதிப்பு நிலவரம் August 29, 2020. சவுதி அரேபியாவில் இன்று 987 புதிய COVID-19 வழக்குகள் பதிவாகியுள்ளன. மொத்த கொரோனா தொற்று உறுதிப்படுத்த வழக்குகளின் எண்ணிக்கை 313,911 உள்ளது என்று சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனாவில் இருந்து மீண்டவர்கள் 1038 பேர் என்றும் இதுவரையில் மொத்தமாக மீண்டவர்களின் எண்ணிக்கை 288,441 உயர்ந்துள்ளதையும் அந்த குறிப்பில் தெரிவித்துள்ளது. சவுதியில் மொத்தம் 27 புதிய இறப்புகள் பதிவாகி உள்ளது என்றும் மொத்த இறப்புகளின் எண்ணிக்கை 3,840 உள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. தற்போது நிலுவையில் உள்ள பாதிப்புகளின் மொத்த எண்ணிக்கை 21,630 என்றும் அவற்றில் 1,555 வழக்குகள் தீவிர கண்காணிப்பில் இருப்பதாகவும் அந்த குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை நகரங்கள் அடிப்படையில் மக்காவில் 69 ஆக அதிக எண்ணிக்கையிலான COVID-19 வழக்குகள் பதிவாகியுள்ளன. அதனை அடுத்து தபுக் 58 ஜித்தா 51 ரியாத் 48 பதிவாகியுள்ளன. சவுதியில் மொத்தம் 52,008 புதிய சோதனைகள் நடைபெற்றுள்ளன. இதனையடுத்து இதுவரை நடைபெற்ற மொத்த சோதனைகளின் எண்ணிக்கை 5.3 மில்லியனாக உயர்ந்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் இன்றைய தங்கம் விலை நிலவரம். சவுதி அரேபியாவில் இன்று தங்கம் அவுன்ஸ் ஒன்றிற்கு 7,368.74 சவுதி ரியாலாகவும், தோலா ஒன்றிற்கு 2,763.28 சவுதி ரியாலாகவும், 24 கேரட் தங்கம் 1 கிராம் 236.91 சவுதி ரியாலாகவும், 22 கேரட் தங்கம் 1 கிராம் 217.16 சவுதி ரியாலாகவும், 21 கேரட் தங்கம் 1 கிராம் 207.29 சவுதி ரியாலாகவும், 18 கேரட் தங்கம் 1 கிராம் 177.68 சவுதி ரியாலாகவும் இருந்தது. தமிழகத்தில் ஊரடங்கு நீட்டிப்பா, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனை. கொரோனா தடுப்பு நடவடிக்கை ஊரடங்கு தளர்வு குறித்து மருத்துவ நிபுணர் குழுவுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னையில் ஆலோசனை நடத்தினார். இதன் அடிப்படையில் ஊரடங்கில் மேலும் பல தளர்வுகள் அளிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. காலையில் மாவட்ட ஆட்சியாளருடன் ஆலோசனை நடத்திய நிலையில் பிற்பகலில் மருத்துவ குழுவினருடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் மேலும் பல தளர்வுகளுடன் பொது முடக்கம் இன்னும் நீடிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. SSLC+2 துணைத் தேர்வு September 21 தொடங்குகிறது. வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டார் தலைமைச் செயலாளர்.
எஸ்எஸ்எல்சி பிளஸ் டூ துணைத் தேர்வு 21ஆம் தேதி தொடங்க இருப்பதை அடுத்து தேர்வு மையங்களில் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை தலைமைச் செயலாளர் க. சண்முகம் வெளியிட்டுள்ளார். எஸ்எஸ்எல்சி பிளஸ் ஒன் மற்றும் பிளஸ் டூ வகுப்புக்கான துணைத் தேர்வு அடுத்த மாதம் தொடங்க இருக்கிறது. இதில் எஸ்எஸ்எல்சி துணைத் தேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி தொடங்கி 26 தேதி வரையிலும், பிளஸ் ஒன் துணைத் தேர்வு அடுத்த மாதம் 29ஆம் தேதி முதல் அக்டோபர் 7ஆம் தேதி வரையிலும், பிளஸ் டூ துணைத் தேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரையிலும் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்வுக்கு தேர்வர்கள் விண்ணப்பித்து வருகின்றனர். இந்த நிலையில் தேர்வு மையங்களில் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் க. சண்முகம் வெளியிட்டுள்ளார். அதில் ஒரு தேர்வு அறைக்கு 10 மாணவர்கள் மட்டுமே அனுமதிக்க வேண்டும். தேர்வு எழுதும் மையங்களில் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகள் வேறு மாவட்டத்திலிருந்து பயணம் செய்து வரும் தேர்வர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தனி அறையில் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட வேண்டும் உள்பட பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. பாலைவனத்தில் உதிக்கும் முதல் குரலான எங்கள் சவுதி நியூஸ் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு அளித்தாருங்கள்.